ஹாய் ஃபுலான்சனமா, திஸ் இஸ் திரு ஹியா. உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தீராத விளையாட்டு பிள்ளை படத்துக்கு அப்புறமா இது என்னோடய ரெண்டாவது ஃபிலிம். சமர் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை அகெயின் விஷால் சார் ஹீரோ நடிக்கிறாரு, த்ரிஷா ஹீரோனா பண்ணுறாங்க, சுனைனா நடிக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார் காஸ்டிங் அமைஞ்சிருக்கு இதில். மிஸ்டர் மனோஜ் பாஜ்பாய் ஃபஸ்ட் டைமாக தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, அவர் ஒரு கீ ரோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜேடி சக்கரவர்த்தி அவர்கள் நடிக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து ஜெயபிரகாஷ் சார் இருக்கார், சம்பத் சார் இருக்கார், அண்ட் நிறைய ஸ்டார் காஸ்டிங், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார் காஸ்டிங் அமைஞ்சிருக்கு. மியூசிக் மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா, அண்ட் சினிமாடோகிராஃபி பை ரிச்சர்ட் எம் நாதன். கோக் அப்புறமா இந்த படம் பண்ணிகிட்ருக்காரு. யுவனோட மியூசிக்கில் வந்து 5 tracks, ஆல்ரெடி ஒரு 3 songs ஷூட் பண்ணிட்டோம். இன்னும் 2 songs மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, அது இந்த மந்த் எண்டில் வி பிளானிங் டு ஷூட். அண்ட் ஆகஸ்ட் எண்ட் அல்லது செப்டம்பர் 1st week வந்து இது ரிலீஸுக்கு தயாராகிடும். என்னோடய முதல் படம் தீராத விளையாட்டு பிள்ளை முழுக்க முழுக்க ஒரு ரொமான்டிக் காமெடி என்டர்டெய்னராக இருந்தது. இந்த படத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. அது இப்போ ரொம்ப பர்பஸாகவே தான் அதை பண்ணோம். ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து அந்த மாதிரி ஒரு ஜானர் செலக்ட் பண்ணதுனால, ரெண்டாவது படம் முழுக்க முழுக்க வேறு ஒரு கதை களத்தில் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ண, இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஒரு விஷயம். இதில் வந்து ஹீரோவோட கேரக்டரைசேஷன் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடாக நடிக்கிறார். ஸோ ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைட் ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு பர்சனல் விஷயத்துக்காக ஒரு அப்ராட் ட்ராவல் பண்ணி போகிறாரு. போய் இறங்கினதுக்கப்புறமா அவர் எதுக்காக அந்த ஊருக்கு போய் இறங்கினாரோ அந்த விஷயங்கள் நடக்காமல் வேறு ஏதோ விஷயங்கள் வந்து அவருக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ரிமோட் கண்ட்ரோலில் ஒருத்தனை ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்குமோ, எதுவுமே தான் டிசைட் பண்ணதை பண்ணவே முடியாது அவரால். இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கும்போது அது ஏன் நடக்குதுன்னு தெரியாது, யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த தேடல் தான் இந்த ஒட்டுமொத்த கதையுமே. ஸோ அதை தேடி அது யார் என்ன பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த ஹோல் ஸ்கிரிப்ட் சப்போர்ட். இது ஒரு த்ரில்லர், டெஃபினட்டாக வந்து சீட்டு நுனிக்கு உங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறது மட்டும் எந்த விதமான செகண்ட் தாட்ஸும் கிடையாது. இதில் முதல் படத்துக்கு அப்புறமா ரெண்டாவது படத்துக்கும் வந்து விஷால் சாரே ஹீரோவாக நடிக்கிறது வந்து சம் ரீசன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது, அவரோட ஒர்க் பண்ணது. ஏன்னா வந்து ஏற்கனவே பழகியிருக்க ஒரு கேரக்டர், அண்ட் வந்து நம்பிக்கை, அவரோட நம்பிக்கை தான் அந்த ரெண்டாவது படமும் என்னை பண்ண வச்சுருக்கு அவரோடவே. ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் வந்து ரெண்டாவது வந்து மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா, இன்னும் எத்தனை படம் எடுத்தாலும் யுவன் சங்கர் ராஜாவே அதில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய இது. என்னென்னா, அப்படி ஒரு ரேப்போ செட்டே இருக்குது அவரோட, வந்து நம்ம என்ன கேட்குறோங்கிறது அவருக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் அவரால், நம்ம இதை தான் விரும்புகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் வந்து அவர் ரெண்டாவது டியூன் அப்படின்னு கூட உட்காந்ததே கிடையாது, எல்லாமே ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே ஓகே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரேப்போ செட்டே இருக்குது எங்கள் ரெண்டு பேர் கிடையில். ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ஜாப்ஸ் வந்து டெஃபினட்டாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் மிஸ்டர் விஷால் அண்ட் மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா அகெயின். சினிமாடோகிராஃபி பை ரிச்சர்ட் எம் நாதன். கோ படம் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம் அந்த சினிமாடோகிராஃபி, அவ்வளோ ஒரு கிராண்டியர், அந்த ஃப்ரேமிங் சென்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த படம் சைன் ஆனதுக்கப்புறமா யார் கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கும்போது அந்த கோ சினிமாட்டோகிராஃபி தான் ஃபஸ்ட்டு என் மைண்டுக்குள்ளே வந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ரிச்சர்ட் மீட் பண்ணி நான் பேசினேன். ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே வந்து ரெண்டு பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட ரொம்ப நல்லாவே ஒத்துப்போச்சு. அண்ட் தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். டெஃபினட்டாக சினிமாட்டோகிராஃபி வைஸ் வந்து இஸ் டன் யூனோ ஃபேண்டாபுலஸ் ஜாப்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஆர்ட் டிரெக்ஷன் மிஸ்டர் ஜாக்கி ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்களோட ஜாப்ஸும், வாசுக்கி அவங்களோட காஸ்ட்யூம் டிசைனிங். ஏன்னா வந்து எனக்கு நிறைய வேரியேஷன்ஸ் தேவைப்படுது. ஊட்டியில் இருக்கும்போது ஒரு கலர் வேணும், பேங்காக் போய் அந்த கேரக்டர் ரீச் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயம் வேணும். ஸோ அப்படி எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அது எல்லாருமே ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாம் பிளான் பண்ணி ஒரு ஒரு சீனுக்கும் கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், காஸ்ட்யூம் டிசைனர் ஆகட்டும், நான் எல்லாருமே உட்காந்து இது இப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிசைன் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணோம். எல்லாமே டெஃபினட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் மொத்தம் 5 songs, ஏற்கனவே 3 songs ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் 2 songs இப்போ ஷூட் பண்ண போகிறோம். இந்த மந்த் எண்டில் அதுதான் மலேசியாவில் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ இந்த 2 songs முடிச்சிட்டோன்னா வில் பி லைக் ஆல்மோஸ்ட் டன் வித் டாக்கி பாட் அண்ட் சாங்ஸ் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அண்டு சொன்ன மாதிரி ஆகஸ்ட் எண்டில் அல்லது செப்டம்பர் 1st week வந்து இது ரிலீஸுக்கு தயாராகிடும். சி, இது த்ரில்லர் சப்ஜெக்டாக இருந்தாலும் ஏன் 5 songs? ஒரு சாங் வந்து இதில் என்னென்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாண்டாஜ் ஃபீலில் தான் ஒரு சாங் மொத்தமே பண்ணியிருக்கோம். அந்த சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஷூட் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். அதுக்கு ஷோபி மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணார். முழுக்க முழுக்க ஒரு மாண்டாஜ். இது வரைக்கும் வந்து பேங்காக்கில் வந்து காட்டாத லொக்கேஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த லொக்கேஷன்ஸில் வந்து ரொம்ப லைவாக போயிட்டு அந்த வச்சு ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த சாங் வந்து யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காங்க.
ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் வந்து ஒரு ஐட்டம் சாங் ஒன்று தேவைப்பட்டது. ஒரு ஒரு கேரக்டர் ஒரு 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 சுச்சுவேஷனில் வந்து ஹீரோ இல்லாத ஒரு ஐட்டம் சாங் ஒன்று தேவைப்பட்டது. ஸோ அந்த சாங் வந்து பேங்காக்கில் அதுவும் ஷூட் பண்ணியிருக்கோம், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு மூணு சாங் வந்து இது பண்ணியிருக்கோம். த்ரிஷா வந்து இதில் பேங்காக்கில் வேலை பார்க்குற ஒரு தமிழ் பெண்ணாக நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் பேர் மாயா. இந்த கதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோக்கிட்ட போய் சொல்லும்போதே வந்து இது த்ரிஷா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு கதை சொல்லி முடித்த உடனே நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் அவங்க ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஒரு நாள் நான் அவங்கள மீட் பண்ணி ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண ஒரு 15 மினிட்ஸ் சொன்னேன். சொன்ன உடனே ஷி செட் ஓகே. ஒரு பர்டிகுலராக ஒரு சீன், அந்த சீன் வந்து இப்போ அது அந்த அது எடுக்கிற அன்றைக்கி வந்து எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்தது, இது இது கரெக்டாக வரணும். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சீன். டெஃபினட்டாக அன்றைக்கி நைட் வந்து எனக்கு அன்றைக்கி பேக்கப் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து த்ரிஷா வந்து இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு த்ரிஷா நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ த்ரிஷா ஃபார் தட் சீன். இன்றைக்கும் வந்து அதை எடிட் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ திருப்தியாக இருக்குது அந்த சீன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு முக்கியமாக வந்து ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு இந்த படத்தில். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இது எல்லா ஆர்டிஸ்ட்கிட்ட இருந்தும் எல்லா டெக்னீஷியன்ஸ்கிட்ட இருந்தும் 100% கோஆப்ரேஷன் இருந்தது. எந்த விதமான ஈகோ இஷ்யூஸ் கிடையாது அவங்களுக்கு இடையில். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி ஒரு கம்ஃபர்டபுளாக எல்லாருமே ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இது கதையிலேயே வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ஒரு த்ரில்லிங்கான த்ரில்லரான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டிய, இன்னும் சொல்லணும்னா நிறைய சீன்ஸ் வந்து த்ரிஷாவுக்கு வந்து நீங்கள் நாங்கள் பாடி ரிக்லாம் செட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷூட் பண்ணோம். த்ரிஷாவே நடிக்கும்போது சொன்னாங்க இது இந்த 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 மாதிரி ஷாட் நான் இன்னும் இது நாங்கள் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு டவுட்டாக கூட இருந்தது. அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக பண்ணிடுவாங்களா, இது இவ்வளோ ரிஸ்க்கான ஷார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. த்ரிஷா மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 100% கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே. அந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடு அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து அது ஊட்டி, மூணார், சாலக்குடி, இந்த மூணு லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மொத்தமே வந்து படம் வந்து தாய்லாண்டில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால பேங்காக், பட்டாயா, அந்த பேங்காக் சுற்றி இருக்கிற அந்த ஊர்களை பண்ணோம். இந்த சாங்ஸ் வந்து இப்போ மலேசியாவில் ஷூட் பண்ண போகிறோம். தீராத விளையாட்டு பிள்ளைக்கும் இந்த சமருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. சி ஃபஸ்ட்டு வந்து அந்த படம் முடிச்சுட்டு ரெண்டாவது படம் பண்ணுறோன்னும் போது எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது, எந்த விஷயம் அதில் நம்ம பண்ண எந்த விஷயங்களுமே இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கிரிப்ட் சைடு வந்து நான் எதையுமே வந்து அந்த பாதிப்போ அந்த அந்த விஷயங்கள் எதுவுமே இதில் இருக்காது. இது முழுக்க முழுக்க வந்து கொஞ்சம் கூட டெட் கான்ட்ராஸ்டான ரெண்டு ஜானர்ஸ் தான் இது. அது வேறு, இது வேறு, டெட் எண்டில் தான் இருக்கும். என்னோட அடுத்த படம், அதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகணும். என்னென்னா வந்து இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அந்த அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கிறதுனால வந்து இன்னும் அடுத்த படத்துக்கான கவனம் இன்னும் எனக்கு போல. முதல்ல இந்த படத்தை நல்லபடியாக படத்தை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய அடுத்த படத்தை பற்றி நான் சிந்திக்கணும். இது வரைக்கும் எந்த நெக்ஸ்ட் ஃபிலிம் பற்றி எதுவும் யோசிக்கல. டெஃபினட்டாக ஒரு நல்ல த்ரில்லர் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நம்பி வரலாம். உங்களை டெஃபினட்டாக வந்து அந்த 2.5 மணி நேரம் உங்களை என்டர்டெயின் பண்ணும், பயமுறுத்தும், ரசிக்க வைக்கும், எல்லாமே இருக்கும் இந்த 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 படத்தில். என்ன மாதிரி ஒரு த்ரில்லர் அப்படின்னா, நீங்கள் அதான் சொல்கிற இப்போது வந்து லைஃப்பில் வந்து நடக்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம கடவுள் மேலே பழி போடுறது ஒரு 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 விஷயம் இருக்குது. நமக்கு எது நடந்தாலும் இது கடவுள் நம்ம நம்மளை பண்ணியிருக்க, இது நல்லது நடந்தால் கடவுள் மேலே போடுவோம், தப்பு நடந்தாலும் வந்துட்டு சரி ஓகே கடவுள் ஏதோ இப்படி டிசைட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறது, அது ஒரு வகை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இப்படி பேசுவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண அதனால தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவங்களோட உழைப்புக்கு தான் கிடச்சிது. ஒரு வேளை தப்பு நடந்தாலும் வந்து சரியாக பண்ணலை போல இருக்குது, இப்படி வந்து நம்ம மேலேயே பழி போட்டுக்கிறது ரெண்டாவது வகை. இது ரெண்டு தான் இருக்கணுமா நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே? ஏன் மூணாவது ஒரு காரணம் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு தான் இந்த ஒட்டுமொத்த கதையுமே. ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த மூணாவது விஷயம் என்னவாக இருக்கும் வந்து பாருங்கள். ரொம்ப த்ரில்லிங்காக நீங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு புது மாதிரியான ஒரு ஜானர் இந்த ஃபிலிம் இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃபிலிமில் வந்து மூணு ஹீரோயின்ஸ், இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ். இதுக்கு எந்த விதமான இதுதான் காரணம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா வந்து சி ஃபஸ்ட் ஃபிலிமுங்கிறது ஒரு என்டையராக ஒரு வேறு மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள். என்னென்னா லைஃப்பில் எல்லாமே சூஸியாக எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டது. அதனால தான் வந்து அதில் மூணு ஹீரோயின்ஸ். ஸோ இந்த கதை வந்து ஏன் 2 ஹீரோயின்ஸ் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். என்னென்னா வந்து
அந்த சுனைனா ஒரு கேரக்டரைசேஷன் வந்து ஊட்டியில் ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடாக இருக்கும்போது அங்கே அறிமுகமாகி அங்கே பழகிற ஒரு பொண்ணு, அங்கே பழகி அதுக்கு அங்கே வந்து அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கும், ஒரு காதல் இருக்கும், ஒரு பிரிவு இருக்கும், இப்படி எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வேலை விஷயமாக வெளியூர் போகும்போது அங்கே ட்ராவல் பண்ணுறது தான் அந்த செகண்ட். இது எதுவுமே வந்து பர்பஸாக வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த ரெண்டு ஹீரோயின்ஸ் கொண்டு வந்தது அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் இல்லை. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும், ரெண்டு கேரக்டர்ஸுக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். இந்த படத்துக்கு எடிட்டர் வந்து ஆண்டனி எல் ரூபன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி 30 கற்பனைகள் பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு ரெண்டாவது படமாக இருக்கும். ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஒரு எடிட் பேட்டர்ன் வந்து இதில் பண்ணியிருக்காரு. என்னென்னா அதை சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சேஞ்ச் ஒரு தேவைப்பட்டது. அந்த முதல் 15 அந்த அதுக்கப்புறம் படத்தில் வரப்போகிற அந்த மீதி 2 ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் தேவைப்படுது. அது காஸ்ட்யூம்ஸ்லேயும் கொண்டு வந்திருக்கும், எல்லாத்துலேயுமே மேக்கிங்கில் எல்லாமே கொண்டு வந்திருக்கும். அண்ட் டெஃபினட்டாக வந்து அது எடிட்டிங்லேயும் அந்த ஸ்டைல் பண்ணியிருக்கும். ஸோ முதல் 30 ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்கும், அதுக்கப்புறம் மீதி படம் வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ஜாப்.